டீச்சர்ஸ் இல்லாட்டிக்கும் அதை கவர் பண்ணக்கூடிய பெரிய ஒரு உதவி தான் இந்த போர்டு. தனியே பிள்ளைகளுக்கு, அதாவது டீச்சர் மாற விட பிள்ளைகளுக்கு அதில் இன்னும் இன்ட்ரெஸ்ட் கூட சாதாரணமாக ஒரு விஷயத்தை நம்ம ஒரு டீச்சருக்கு இப்போ ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளமோ இல்லாட்டிக்கு அதில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது சரியாட்டி நம்ம போய் சொல்லிக் கொடுக்கும்போது பிள்ளைகள் பார்த்துட்டிக்கும், பிள்ளைகள் பார்த்துட்டு வந்து அவன் உடனே அதை பிடிச்சிருக்கான், அவன் உடனே சொல்லிக் கொடுக்குறான். அதே அவங்க ஒருத்தையும் பரம்பரையும் இல்லாமல் இந்த போட்டை பயன்படுத்தி ரொம்ப பிள்ளைகள் இந்த விருப்பத்தோட வர இப்போ எல்லாம் ஃபோன் மெயின்டைன் பண்ணுறாங்க தானே எல்லா வீட்லேயும், அதனால இது ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஆர்வம், எங்களை விட அவங்களுக்கு ஆர்வம். எல்லாரும் அதை தொட்டு தாங்க படிக்கணும், அதில் ஒரு கையை வைக்கிறது எல்லாருமா, அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக மட்டும் சரி. நார்மலாக எல்லா பிள்ளைக்கும் வந்து ஸ்டடீஸோட விருப்பம் வண்டி சொல்லலாம் தானே, 25 பிள்ளைனா 20 பிள்ளை தான் போட்டோட இருக்கும், 5 பிள்ளை ஏதோ ஒரு விஷயத்தில் மிஸ் ஆகும், அது இப்போ எங்களுக்கு கம்ப்ளீட். சாப்பாடு மாதிரி 3 மணிக்குன்னா எனக்கு டைம் பெரியது இல்லையே, அவை உடனே பெரிய ஒரு சம்பவம், பெரிய ஒரு கூப்பாடாக இருக்கு அங்கே போகிறேன் லைன் கட்டி நிற்கிறதுல இருந்து. அதெல்லாம் நான் சொல்கிறது முடிவாக கொஞ்சம் கூடுவாங்க, தாங்க செய்ய விடாது பிள்ளைகள் செய்ய விட பிள்ளைய செய்யாது மொத்தம் கொண்டு வரேன். கிளாஸில் நாங்கள் கூப்பிடுற பிள்ளைகளை கூட விட செய்கிற ஆர்வத்தில் வரணும். நேராக சொல்ல போனோம், இப்போ வகுப்பறையிலிருந்து கட்டிக்கிறத விட அந்த ஸ்மார்ட் போர்டில் போய் படிக்கிறதுக்கு பிள்ளைகள் சரியான ஆர்வம் வரும். வரவு வீதம் கொஞ்சம் கூட, அந்த அந்த பாடம் இருந்தால் ஆண்டு வீட்டை நிற்க மாட்டான். வரவு என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய கூட ஒழுங்கா வருவாங்க, கேட்டா சொல்றாங்க ஸ்மார்ட் கிளாஸ் போறோம். ப்ரோக்ராம் பல போகணும்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு காம்படிஷன் கொண்டு போகணும்டா, 10 டீச்சர்ஸ்லையும் எல்லாருமே எல்லாம் பழகவீனம் பண்றது எந்த ஸ்கூல்லையும் இல்லை தானே. இப்போ ஒரு டீச்சர் தெரியாதுலையும் அதை வீடியோ போட்டு விட்டாங்களேன்டா, டான்ஸ் இப்போ போட்டு விட்டாங்கடா, ஆட்டோமேட்டிக் அந்த பிள்ளைகளை பண்ணவே பழகிச்சிருவா. அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டெப் எடுத்து கொடுக்கணும் அல்லது என்ன முறை அதை பழகிக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரத்துல நான் லீவ் என்று சொன்னா இன்னொரு ஆசிரியருக்கு வந்து நான் இந்த லெசனை சொல்லுவேன், டீச்சர் இந்த ஸ்மார்ட் போர்டு இந்த இதுல டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் இவ்வளவு இது இருக்கு, இதை நீங்க வியூ பண்ணி விடுங்க. பெக் போட்டும் கொப்பி ஊத்தாம இருக்கிறத விட நேரடியாக அந்தந்த விஷயங்களை நான் யூடியூப்ல போய் நிறைய விஷயங்கள் இப்போ நான் கற்பிக்கிறத விட இன்னொரு அவர் மெதேட்டை எடுத்து சில கணக்கில் இடம் கட்டிக்கிற விட இன்னொரு அவர் மெதேட்டை போட்டு காட்டுறது இந்த வழியில் செய்யலாமன்றது அவைக்கு இன்னும் அடுத்த இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கிறது அவைக்கு தெரியுமே. இப்போ 5 வருஷம் நான் கொண்டு வரைக்கும் நான் தான் பெஸ்ட்டு சொல்லி சொல்லாமல் இதை விட பெஸ்ட்டானது இருக்கு இப்படி நீங்கள் விட அங்கே கொள்ளலாம்னு சொல்லி இப்போ மிருகங்கள் அது சுற்றாலம் சம்மந்தமான உடனே பழைய காலத்து அம்மி கூட இருந்தது தெரியாது. இப்போ அப்படியானதுன்னா இப்போ எனக்கு அங்கு போன அப்படின்னா தெரியாது வேறு நிறைய வளங்களை காட்டக்கூடிய நான் வளங்களை காட்டக்கூடிய இப்போ முதல் போதனை முறை மூலம் மட்டும்தானே கல்வி இருக்குது, இப்போ ஒரு காட்சி படம் மூலம் செய்யுங்க எங்களுக்கு கிடைச்ச பெருமையும் அதிகமாக இருக்கும். Thank you.
காட்சியா பாத்தீங்களா? என்ன எல்லாம் வந்தது இதுல? நல்ல விளங்குமா உங்களுக்கு? அதுல படிக்க உங்களுக்கு இங்க இருந்து படிக்க விருப்பமா அதுல இருந்து படிக்க விருப்பமா? அது நல்லா இருக்கு. இதுல ஒரு ஸ்மார்ட் போர்ட் போன கூட்டி விடுங்க விருப்பமா. நான் ஒரு பிரின்சிபல்கிட்ட கேக்குதா, உங்களுக்கு பிடிச்ச பாடம் எது? இதில் வச்சு வேலை செய்கிறதுக்கு சயின்ஸும் மேக்ஸும். டீச்சர் வரலாட்டி யூடியூப்பில் வந்து வீடியோ சர்ச் பண்ணி, இப்போ யூனிட்ஸ் யூனிட்டாக இருக்கு சார், அந்த யூனிட்ஸை வாங்கி சர்ச் பண்ணி படிப்போம். என்ன பாடத்துக்கு இதை கூட பயன்படுத்துறீங்க? சயின்ஸ். சயின்ஸ். என்ன பாடத்துக்கு இது கூட பிரயோசனமாக இருக்கு? உங்களுக்கு தெரியுமா ஸ்மார்ட் போர்டு எங்க இருக்கு? ஓ, அதுக்குள்ள போய் படிச்சிருக்கீங்களா? படிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த பிளாக் போர்டு இருக்கு தானே, இதுல படிக்கிறது உங்களுக்கு லேசா இருக்கா அல்லது அதுல போய் படிக்கிறது உங்களுக்கு லேசா இருக்கு? ஸ்மார்ட் போர்டில் படிக்கிறது. ஸ்மார்ட் போர்டில் படிக்கிறது லேசா இருக்கு உங்களுக்கு. அந்த ஸ்மார்ட் போர்ட் பாவிக்கிறது விருப்பமா விருப்பம் இல்லையா? எத்தனை பேருக்கு விருப்பம்? எல்லாருக்கும் விருப்பம். விருப்பம் இல்லாத ஆக்கள் யாராவது கூடுதலாக என்ன பாடம் அதில் படிக்கிறீங்க? சுற்றாடல் பாடம். சுற்றாடல் பாடம் சொல்லி, அடுத்தது அந்த பரிசோதனைகள் சுற்றாடல் பாடம் படிக்க இங்க வச்சு படிக்கிறது விரும்பமா அங்க வச்சு படிக்கிறது? அங்க வச்சு படிக்கிறேன். ஏன் அங்க வச்சு படிக்கிறது விரும்பும்? என்ன அங்க தெரியாத விஷயங்கள்லாம் அங்க படத்துல போட்டு அது தெளிவா காட்டும். அது படத்தில் போடுறதால உங்களுக்கு தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி விளக்கமாக இருக்கு. அப்படியா? கட்டணைக்கு பெரிதும் உதவிக்கிறேன்னு தான் இந்த ஸ்மார்ட் போர்டை நான் பார்க்குறேன். எந்த ஒரு விடயத்தையும் நேரடியாக சொல்கிறத விட இந்த வீடியோ கிளிப் நேரடியாக படம் மூலம் அந்த காட்டின விஷயங்கள் பிள்ளைகளோட மனசில் நல்லா பதியும். ஒரு பாட வேலை தான் எங்களுக்கெல்லாம் கிடைக்கிது. இல்லாமல் ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு பாட வேலைக்கு மட்டும் போயிட்டு வரோம். இன்னும் இருந்தால் இன்னும் யோசனைப்படலாம். ஒன்று தான் எங்கள்கிட்ட இருக்கிறது உண்டு, இன்னொன்று இருந்தேன்டா இன்னும் கூட கருத்து செய்யக்கூடியதாக இருக்கும். போதும்னு சொல்ல இல்லாது இருக்கிறத மேனேஜ் பண்ணுவோம். ஒரு அஞ்சு கிளாஸ் இருந்தால் மடிவாக ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுவோம். ரெண்டு இருந்தால் பத்து கிளாஸ் மேனேஜ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு அஞ்சு கிளாஸ் தான் கொண்டு போகலாம்டா, மிச்சம் அஞ்சு கிளாஸ் ஒன்று விட்டு ஒரு நாளைக்கு தான் வேறு. அந்த ஸ்மார்ட் போர்டில் ஏதோ எழுதுனது படித்தது ஏதாவது கழிச்சிருக்கிறாங்களா? என்ன சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது? நமது பாடசாலையில் ஒரு ஸ்மார்ட் போர்ட் என்பது 22 வகுப்பறைகளுக்கும், அதாவது 525 மாணவர்கள் இங்கே கல்வி கற்கின்றார்கள், பற்றாக்குறையாக இருக்கின்றது. ஆகவே இன்னும் ஒரு ஸ்மார்ட் போர்ட்டை எங்களுக்கு தந்துதவினால் பிரயோசனமாக இருக்கும் என்ற ஒரு வேண்டுகோளை நான் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்வேன்.